வணக்கம் நேர்களே, இது தினம் தினம் மக்கள் மேடை. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவில் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர், ஹிப்னோ தெரபிஸ்ட் அண்ட் மேரிட்டல் தெரபிஸ்டான டாக்டர் பிரபாகரன் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. யா, சேம் ஹியர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பற்றி பேச போகிறோம். அதாவது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம்ஸ் பற்றி பேச போகிறோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முக்கியமான ஒரு உறவு. ஏன்னா நம்ம லைஃப் லாங் வந்து இருக்கக்கூடிய ஒரு உறவு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறவங்க லைஃப்பில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு ஒரு ஒய்ஃபாக இருக்கணும், ஒரு ஒய்ஃப்க்கு வந்து ஒரு ஹஸ்பண்டாக இருக்கணும். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ப்ளஸ் சின்ன சின்ன சண்டைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக தொடங்கி வந்து பெரிசாக போய் முடியறதுல கூட நிறையா கேசஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாம், எப்படி வந்து இந்த டிவோர்ஸ் லெவலில் வந்து போகிறதை கூட தவிர்க்க முடியுமா அப்படின்னு தான் என்னோட கேள்வி. கட்டாயம் கட்டாயம் தவிர்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இஷ்யூஸில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா அந்த பிரெயினுடைய ஆப்ரேஷனே வேறு வேறு, மேலும் ஃபீமேலுமே. நம்ம அதை புரிஞ்சிக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு எப்படி ஆப்ரேட் ஆகுது ஒரு மேலுக்கு, அதே மாதிரி தான் ஃபீமேலுக்கும் ஆப்ரேட் ஆகும்னு ஃபீமேல் டெலியூஷனில் இருப்பார், ஒரு மாயில் இருப்பார். மாயன் மட்டும் மாயனா தெரிஞ்சிட்டு மாயில் இருக்குது, மாய கூட சொல்லக்கூடாது, இக்னோரன்ஸ் சொல்லணும். மேலுக்கு இப்போ ஒரு ஆம்பளைங்களுக்கு எப்படி ஹார்மோன்ஸ், எப்படி தாட் ப்ராசஸ், எப்படி ஃபீலிங்ஸ் வருமோ அதே ஃபீமேலுக்கு வராது. ஃபீமேல்ஸ்க்கு எப்படி வருமோ அதே மாதிரி மேலுக்கும் வராது. இது தெரியவே தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, எனக்கு எப்படி தோணுது அப்படிதான் தோணும் சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷன்லேயே ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஃபேமிலின்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது இப்படி பிரச்சனை ஆகுதுன்னு ஆக்சுவலாக ஒரு சோசியாலஜி படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஃபேமிலின்றது ஒரு கார்னர் ஸ்டோன் ஆஃப் த என்டையர் வேர்ல்டு, என்டையர் வாட் சே சொசைட்டி ஃபங்க்ஷனிங் சொல்லுவாங்க. அதாவது அதுதான் முக்கியம். எப்படி ஒரு வீடை பிரிக் பை பிரிக் வச்சு கட்டுறாங்களோ, ஒரு நாட்டோடைய பொருளாதாரம், ஒரு அமைதி, ஒரு முன்னேற்றம் எல்லாமே குடும்ப வாழ்க்கைன்றதை நம்பி தான் இருக்குது. குடும்ப வாழ்க்கை தான் ஒரு பிரிக்கு மாதிரி. அந்த குடும்பம் நல்லா போயிட்டே இருந்துச்சுன்னா அந்த நாடு சூப்பராகும். ஸோ அந்த அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. அது காரணம் மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. ஸோ ஒரு 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 மேக்ஸ் கிளாஸு இல்லை ஒரு கம்ப்யூட்டர் நீங்கள் அட்டனே பண்ணல, கம்ப்யூட்டரை பற்றி படிக்கவே இல்லை, எப்படி நம்ம நல்லா ப்ரோக்ராமிங் பண்ணுறது, எப்படி நம்ம சாஃப்ட்வேர் நல்லா, எப்படி நம்ம கம்பெனியில் வேலை செய்யணும்னு ஒரு கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும், படிக்காமல் எப்படி எப்படி பண்ணுறது எப்படி கேட்கலாம். அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்கிறதுக்குன்றதுக்குன்னே ஒரு தனி பயிற்சியே எடுக்கணும்னு நான் சொல்வேன். ஏன்னா எனக்கு லேட்டஸ்ட்டாக எனக்கு வந்து நிறைய கேஸில் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு காத்தல் கல்யாணம் பண்ணிட்டு சாயந்தரம் டைவர்ஸ்க்கு வந்துச்சு என்கிட்ட, அப்படியே அந்த மஞ்சளாக இருக்கும் தாலியாது, அப்புறம் தான் மாற்றி போடுவாங்க, அப்படியே இருக்குது. ஸோ அவள் அப்போ அந்த பொண்ணுடைய மன உளைச்சல், அந்த பேரண்ட்ஸுடைய மன உளைச்சல், அந்த பையனுடைய மன உளைச்சல் எவ்வளோன்னு பாருங்கள். எவ்வளோ காம்ப்ளிகேட்டடு, நிறைய டிவோர்ஸ் கேஸ் எனக்கு வருது, ஒரு மாதம், ஒரு நாள், மூணு மாதம், ஆறு மாதம்னு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த மாதிரி வந்திருக்காது, வந்திருக்கும் டிவோர்ஸ் கேஸ்னா அஞ்சு வருஷம், ஆறு வருஷம் அப்படி வாழ்ந்து தான் வரும். இங்கே மாதக்கணக்கில் வர ஆரம்பிச்சிச்சு. காரணம் பார்த்தீங்கன்னா பெண்களை வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க, பெண்களுக்கு சுதந்திரம் நல்லா வந்தாச்சு. இப்போ ஆண்கள் பழைய அப்ரோச்சே கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பொண்ணு 50,000 சம்பாதிக்கணும் வச்சுங்க, இவரு இவருக்கு இஷ்டப்படி நடனா அந்த பொண்ணுக்கு நடக்காது. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சகிப்புத்தன்மை இல்லைன்னா கஷ்டமாகும். அதாவது இவர் அன்பு காமிச்சு நடனா நடப்பாங்க, அன்பு காமிச்சு காமிக்காமல் வரும் ஒரு அத்தாரிட்டேட்டிவாக அந்த பொண்ணுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்காம, பழைய அப்ரோச் அவங்க அப்பா அம்மா வாழ்ந்த மாதிரி இவர் பார்த்து வளர்ந்துருப்பார் சின்ன வயசுலேருந்து, அதே ஃபீலிங்ஸ் கொடுத்தோன்னா அந்த பொண்ணு கேட்காது, சரி நான் போயிடறேன், கண்டினியூஸாக உடனே போயிட மாட்டாங்க. ஒரு கேர்ள் கண்டினியூஸாக பண்ணிக்கினே இருந்தா ப்ளஸ் இந்த லவ் கேஸ், லவ்ல பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஃப்ரீடம் வந்துட்டு லவ் நிறைய நடக்குது. அதே மாதிரி அந்த காலத்தில் நம்ம குடும்பம் அது அப்பா அம்மா பார்க்கணுன்றதுலாம் ஒரு பயம் இருந்துச்சு, சமுதாய கட்டுப்பாடுச்சு, இப்போ அதுவும் இல்லை, தகர்ந்தது. ஸோ இந்த ரெண்டு காரணத்தால் தான் டிவோர்ஸ் ரேட்ஸ் அதிகமாகுது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளமே கிடையாது, அவங்க ப்ராப்ளம் சஃபர் ஆவாங்க, ஆனால் அது பிரெயினுடைய ஆப்ரேஷன் இருக்குது அதில். அந்த பிரெயின் ஆப்ரேஷன் பர்ஃபெக்டாக பண்ணால் ரெண்டுமே அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு கணவன் வந்து ஒரு ஒய்ஃபுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்காம திணிச்சிக்கினே இருக்கிறாருன்னா அது ஒரு மனப்பிரச்சனை, அது வந்து அவர் சரி பண்ணிக்கலாம் ஈஸியாக. அதை அவர் சரி பண்ணிக்கணும்னா அந்த மனைவி அழகாக புரிஞ்சு நடக்கிற மாதிரி என்னால் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு ஜாலியாக வாழலாம். அதை விட்டுட்டு என்ன பண்ணுவோம், இது ஒத்து வரலன்னு டிவோர்ஸ்க்கு போகிறாங்க, வேஸ்ட்டு தானே. இப்போ இன்னொருத்த கல்யாணம் பண்ணாலும் கஷ்டம், இவருக்கும் அந்த பொண்ணுடைய நினைவுக்கும் அந்த பொண்ணுக்கும் இன்னொரு அந்த பழைய ஹஸ்பண்டோடைய நினைவு வந்துட்டு இருக்கும். அதாவது பொண்ணுக்கு அதிகமாக இருக்கும், பொண்ணு டிவோர்ஸ் பண்ணுற வரைக்கும் இந்த வழி தாங்க முடியலன்னு இருக்கிறாங்க. அப்புறமா கல்யாணம் பண்ணி வாழ்ந்தாலும் சரி, இன்னொருத்தர் பண்ணாலும் சரி, ஒரு அந்த பழைய நினைவுகள் நிறைய வரும் பாய்ஸை விட. ஏன்னா பிரெயின் ஆப்ரேஷன் அந்த மாதிரி, பொண்ணுங்க வீக்ன்றதுக்காக கிடையாது, பிரெயினோட ஆப்ரேஷனே ஒரு பொண்ணு லவ் பண்ண அந்த முதல் நாள்லேருந்து ஹஸ்பண்டாக நினச்சி வாழும். ஆனால் ஒரு பையன் லவ் பண்ண கல்யாணம் ஆன வாட்டி தான் ஒய்ஃப்னு நினைப்பான்.
ஓகே அந்த பிரெயின் ஆபரேஷன் இந்த மாதிரி அங்க வேணும்னாடி பண்ண மாட்டாங்க சோ இவ்ளோ முக்கியத்துவம் இருக்கும் போது என்னன்னா ஒருத்தர் ஒருத்தரும் பயிற்சி எடுத்து நான் என்னோட ப்ரோக்ராம்ல கூட நான் சொல்வேன் அஸ்மா வைஃப் ப்ரோக்ராம் ப்ரோக்ராம்ஸ் நடத்துவேன் அதுல என்ன சொல்றேன்னா கல்யாணம் ஒன்னு ஃபிக்ஸ் ஆச்சுன்னா எப்படி நீங்க சத்திரம் புக் பண்றீங்களோ சாப்பாடு புக் பண்றீங்கன்னா முதல்ல டாக்டரை புக் பண்ணி கம்ப்ளீட்டா எப்படி ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுக்கணும் எப்படி எப்படி அந்த பிரெயினோட இது மாற்றம் வேற வேற அதை எப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம ரீ அலைன் பண்ணி வாழலான்ற மாதிரி ஒரு பயிற்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா வாழ்க்கைக்குள்ள போனா ஐ ஆம் சேலஞ்சிங் வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் வாழ்வாங்க ஜாலியாக சந்தோஷமாக இவ்வளோ பெரிய மகத்தான ஒரு முன்னேற்றம் இருக்குன்னா அந்த பண்ணுற தொட்டு அந்த பயிற்சி அதை அடைஞ்சின்னு பண்ண இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்வேன் கவர்மெண்ட்டு இந்த மாதிரி ஒரு ரூலே போடணும் இந்த மாதிரி ஒரு பயிற்சி எடுத்துக்கணும் கல்யாணம் பண்ணும்போது தே கேன் சேவ் த டிவர்ஸ் டிவர்ஸ் வர்றது அவசியமே கிடையாது இப்போ போன வாரம் கூட ஒரு குமுதம் ஸ்நேகிதின்ற ஒரு இதில் நான் எழுதியிருக்கேன் கட்டுரை அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்டிங்கே போகணும் ஒரு ஒரு பையனும் போடணும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஹவு மச் இஸ் இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கிறேன் ஸோ இந்த டெஸ்டிங் பண்ணிட்டு ஆம்பளைங்களுக்கு சைக்காலஜிக்கலாக ஃபிசியாலஜிக்கலாக ப்ராப்ளம் இல்லை பொண்ணுக்கும் சைக்காலஜிக்கலாக ஃபிசியாலஜிக்கலாக ப்ராப்ளம் இல்லை தெரிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணும்போது ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ போகிறாங்க அதில் ப்ராப்ளம் தான் கரெக்ட் பண்ணி வாழ போகிறாங்க முன்னாடியே ரெண்டாவது இப்போ கல்யாணம் பண்ணிட்டு இவர் சரியில்லை நிறைய பிரச்சனை இருக்குது சரியாகிறதுக்கு ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளையும் அது ஃபுல்லாக எழுதியிருக்கேன் அந்த புக்கில் ஸோ இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் மட்டுமே கிடையாது அப்படி புரிஞ்சிக்கூடாது உடம்பு ரீதியாக என்ன ஒன்னா ஒரு ஹார்மோன்ஸ் மாற்றம் இருக்கும் உள்ளோ ஹார்மோன் பக்கம் போது பொண்ணு மேலே ஈர்ப்பே வராது பொண்ணுக்கு பையன் மேலே ஈர்ப்பு வராது அந்த மாதிரி கேஸ்லாம் இருக்குது நிறைய அந்த மாதிரி கேஸ் இப்போ நிறைய வருது இப்போ எப்படி கிராமத்துலேருந்தோ இல்லை வெளியூர்லேருந்து வந்து மெட்ராஸில் வந்து தங்கி ரூமில் தங்கி படிக்கிறாங்களோ அப்படின்னா அவனா பையன் தொடர்பில் நிறைய ஆயிடுது ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க குடும்ப ஒரு பாரம்பரியம் மரியாதைக்காக என்ன பண்ணுறாங்க அந்த பிரச்சனையை மறைச்சு கல்யாணம் பண்ணி வச்சுடுறாங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டுன்னா அவர் பொண்ணு கூட சந்தோஷமாக வாழவே முடியாது அப்போ அந்த பொண்ணுக்கும் பொண்ணுடைய சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் பெரிய ஏமாற்றமாக டேமேஜ் ஆகுது ஸோ முதல்ல இதை டெஸ்டிங் பண்ணிட்டு பண்ணிட்டாங்கன்னா இந்த ப்ராப்ளம்லாம் வராது ஸோ இந்த டெஸ்டிங் முதல்ல பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கோர்ட்டுக்கு போனாலும் எங்கே போனாலும் அந்த கேஸே நிற்காது ஏன்னா டெஸ்டிங் பண்ணி முதலே பண்ணி இவங்க தப்புன்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோன்னா மறைச்சு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்துடும் ஸோ இல்லை இந்த டெஸ்டிங் பண்ணால் பண்ணாலும் ஏமாற்ற வாய்ப்பு இருக்குது நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி இந்த பிரச்சனைக்கு வரதுக்கு காரணமே ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று அந்த பிரெயினோடைய டிஃபரன்ஸ் இன் ஆப்ரேஷன் நல்லா புரிஞ்சுக்கணும் அதை பற்றி நம்ம பேசலாம் டீட்டெயில்டாக ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்ற மாதிரியே நீ இருக்கணும் உனக்கு ஏற்ற மாதிரி நான் இருக்கணும் இந்த மாதிரியான மனப்பான்மை திணிக்கப்படும் போது தான் பிரச்சனை வருது இந்த ரெண்டும் இல்லைன்னா சூப்பராக வாழ்வாங்க ஒரு கொலர் லைனில் இருக்காங்க தொடர்ந்து பேசலாம் ஹலோ வணக்கம் தினம் தினம் ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம்மா யார் எங்கன்னு சாராட பேசணும் நாங்கள் வந்து பொர்சாவத்தில் வந்து பேசுகிறேங்க ஓகே ஓகே சாரோட உங்களோட கேள்வி கேட்கலாம் சார் கிட்ட சார் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்கம்மா இந்த மாதிரி என் பையன் படிக்கவே மாட்டேன்றான் சார் அவன் ரொம்ப படிக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படுறான் சரிங்க மார்க்கே எப்படி பார்த்தாலும் ஒரு 10 மார்க் 20 மார்க் தான் சார் அதுக்கு மேல எடுக்க மாட்டேன்றான் எத்தனாவது படிக்கிறாரு அவன் இப்ப 8th படிக்கிறான் சார் அவன் எப்போதுல இருந்து இந்த மாதிரி இருக்காரு அவனுக்கு எப்பவுமே அப்படி தான் சார் இருக்கு ஓகே ரைட் இப்போ பாத்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வளர்ப்பில் கொஞ்சம் கவனம் வச்சுருக்கணும்மா சின்ன வயசுலேருந்தே படிப்பு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்தி படிப்பை ஒரு பழக்கப்படுத்தியிருக்கணும் அப்படி பண்ணாமல் அவர் இஷ்டப்படி போக்கில் விட்டுட்டு நீங்கள் முக்கியமான கட்டம் 8th 9th 10th 11th வரும்போது நீங்கள் பிடிச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ அவர் ஸ்கூலுக்கெல்லாம் கரெக்டாக போகிறாரா அதெல்லாம் கரெக்டாக போயிடலாம் சார் காலையில் 7 மணிக்கு எழுந்துட்டு ஸ்கூல் மென்ன போயிடுறான் சார் அவன் அதெல்லாம் போயிடுறா கரெக்டாக அவருடைய பிரச்சனை என்னது ஞாபகம் வச்சுக்க முடியலையா இல்ல படிக்கவே சார் எல்லாத்தையும் கரெக்டா இருக்கான் சார் போன்ல எல்லாத்தையும் கரெக்டா இருக்கான் போன் பண்றது இது பண்றது இந்த மெசேஜ் சேவ் பண்றது எல்லாமே கரெக்டா பண்றான் சார் போன பத்தியே டிவி பத்தி எல்லாம் தெரியுது சார் அவருக்கு இல்ல பாதிக்கப்பட்டிருக்கு நீங்க என்ன பண்ணனும் அதை ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் சரி பண்ண முடியும் ஒரு படி சொன்னா அது வரவே வராது அது நீங்க நேரா இட்னு வாங்க அதை பாக்கணும் அவருடைய லெவல் எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்குன்னு பாத்து நான் உங்களுக்கு சொல்றேன் கவனிக்காம இருக்கவே முடியாது நிறைய பேர் கான்சென்ட்ரேஷன் ப்ராப்ளம் சொல்றாங்க நம்ம கான்சென்ட்ரேஷன் எல்லாருக்கும் கடவுள் கரெக்டா கொடுத்துருக்காரு நம்ம எந்த இடத்துல கவனிக்கணுமோ அந்த இடத்துல பண்ணாம வேற இடத்துல கவனிச்சுட்டு இருப்போம் கவனம் கட்டாயம் இருக்குது எது மேல வேணுமோ அது மேல உங்களுக்கு இல்ல அதுக்கு காரணம் உங்களுக்கு பல விஷயத்த போட்டு நீங்க குழம்பின்னு இருக்கீங்க இல்ல பல பிரச்சனைகள் இருக்கு கரெக்ட்டுங்களா ஆமா சார் அதுல உங்களுக்கு கவனம் போயின்னு இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு அட்ரஸ் ஆனாதான் இது சரியாகும்
இருக்குது. அதாவது ஹலோ அதாவது திரும்பி சொல்றேன், டிவிடிஸ் நிறைய இருக்கு என்னுடைய ஆஃபீஸ்ல. அவங்க வந்து என்ன பண்ணலான்னா வாங்கிக்கலாம். வாங்கி உன் விதி உன் கையில் ஒன்று இருக்கு, நம்பிக்கை வச்சு மாறுறது எப்படி, நிறைய ஆழ்மனதை யூஸ் பண்ணி எப்படி அபார வெற்றி அடைகிறது, நிறைய டிவிடிஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு. இதுலேயே நல்ல மோட்டிவேட்டிங் இருக்குன்னா அதெல்லாம் வாங்கி போட்டு டிவியில் பார்த்துக்கினே இருக்கலாம். வீடியோ தான் அது, பார்க்க 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 டெய்லி அதுலேயே நல்ல மாற்றம் வரும். ஒன்று ஒரு வகை ட்ரீட்மெண்ட், ஒரு வகை பார்த்துக்கினே இருக்கும்போது டெய்லி 1 hour பார்த்தீங்கன்னா போதும், பார்க்கும்போது தானவே ஃபீலிங்ஸும் தாட்ஸும் மாறும். ஸோ இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த ப்ராப்ளம் பார்க்கும்போது என்னென்னா, இந்த முக்கியமான கட்டம் பார்க்கணும்னா ஆண் வந்து ஒரு பொறுமை இருக்காது, வழி தங்குற திறமையும் கம்மியாக தான் இருக்கும். எதனா வேணும்னா உடனே வேணும், ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கிறது இதெல்லாம் இயற்கையிலே ஆணு கம்மி. இயற்கையிலே இந்த ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கிறது, கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது, வழியை தாங்கிறது இதெல்லாம் பெண்ணுக்கு அதிகம். இது காரணம் வந்து அந்த காலத்திலேருந்தே பண்ணும்போது பிரெயின்ல எவல்யூஷன்ல இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணும், கொஞ்சம் ஹஸ்பண்டை புரிஞ்சுக்கின்னு, கொஞ்சம் பொறுமையா இருந்து, கொஞ்சம் வழி தாங்குற திறமையோடு அவர் பண்றது சகிச்சுக்கின்னு, அவங்க அன்பு காமிச்சுக்கினே இருந்தாங்கன்னா ஈஸியா மாறுவார். அப்படி பண்ணாம இப்படி இருக்காத, எனக்கு பிடிக்கல, எத்தனை வாட்டி சொல்றேன் பண்ண, அந்த மாதிரி தான் போயினே இருப்பானு, அந்த மாதிரி திட்டி திட்டி மாத்த பார்த்தாங்கன்னா அது மாறவே முடியாது. ஹஸ்பண்ட்ஸ் கேட்கவே மாட்டாங்க கட்டாயம். எவ்வளவு வாட்டியும் ட்ரை பண்ணுங்க, 20 வருஷமா 25 வருஷமா திட்டிக்கினே ட்ரை பண்ணுவாங்க, அப்படியே வாழ்ந்து இறந்துருவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு அணுகுமுறையை கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துல மாற்றம் பயங்கரமா தெரியும். வீட்டை விட்டு ஒரு ஆணுக்கு வெளில போகணுன்னே தோணாது. ஒரு பொண்ணு நினைச்சுன்னா கல்யாணம் ஆகிட்ட உடனே பையனை கடைசி கம்ப்ளீட் அவுட் சைட் வேர்ல்டு கட் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸு, அவங்க சொந்தக்காரர், அவங்க அண்ணன் தம்பி அண்ணா எல்லாத்தையும் கட் பண்ண முடியும். அந்த பொண்ணு வந்து அந்த அளவுக்கு அன்பு காமிச்சு ஆம்பளை புரிஞ்சுக்கணும், பாண்டிங் பண்ணும்போது தான் இந்த அன்பு காமிச்சு புரிஞ்சுன்னு பண்றாங்கன்றத விட்டு இது அடிமைத்தனம் நினைச்சுப்பாங்க. அது அடிமைத்தனம் கிடையாது. ஆக்சுவலா ஒரு பொண்ணு உள்ள ஒரு கேர்ளே உள்ள நிறைய அவங்களுக்கு இன்னர் அவேர்னஸ் குள்ள போனாங்கன்னா, இன்னர் அவேர்னஸ்னா உள்ள விழிப்புணர்வோட அவங்களுடைய எண்ணங்கள் செயல்பண்ணா ஒரு ஒரு பொண்ணுக்கும் இது பிடிக்கும். எது பிடிக்கும், ஆணை மாத்துறது ஒரு பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், அது உள்ள இருக்குது ஜெனிட்டிக்கா. ஆனா இப்ப ஃபாஸ்டா போற வேர்ல்ட்ல அது அவங்களுக்கு கவனம் இல்லாம வேற வகையில போயிடுறாங்க. அந்த காலத்துல இதே செயலா இருந்தாங்க பெண்கள். இப்ப மாடர்னைஸ் ஆயிடுச்சு. இப்ப மாடர்னைஸ் பிரெயின் வந்து நீங்க அமைதியா உட்காந்து இருந்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம உங்க தாட் ப்ராசஸ் அப்படியே குறையும். குறைச்சி குறைச்சி சைலன்ஸ் வரும்போது உங்களுக்கு பவர் வர ஆரம்பிக்கும். ஓ, எந்த அளவு உங்க பிரெயினை ஜீரோ ஸ்டேட்டு கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பவர் எக்கச்சக்கமா கிடைக்கும். அதை விட்டுட்டு நீங்க பயங்கர ஸ்கேட்டரா இருந்தீங்கன்னா உங்க தாட்ஸ்ல உங்களுக்கு பவரே இருக்காது, லெஸ் பவர்ல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஓ, இப்போ வந்து மனசை வந்து மனசை நம்மளோட பிரெயினை வந்து அமைதியா வச்சுக்கிட்டா பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கலாம். தினம் தினம் ஆஃப்டர் யுவர் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். தினம் தினம்